எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவர். பல பத்திரிகையாளர்களுக்கு உதவிகளும் செய்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். ஏன், எம்ஜிஆர் அவர்களே ஒரு பத்திரிகையாளர்தான். பத்திரிகையாளர்கள்தான் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர்கள். இது கலை உலகுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைக்கும் பொருந்தும். இதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை கூறியிருக்கிறார். தென்னிந்திய சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாதந்தோறும் ஒரு கலைஞர் சந்திப்பு என்ற நிகழ்ச்சிக்காக எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கப்பட்டு அதில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து இது. பெரும்பாலான பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட முறையில் நேரடியாகவே எம்ஜிஆர் அவர்கள் அறிவார். அதிகாலையில் ராமாவர தோட்டத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால், நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று எந்தவித பந்தாவும் இல்லாமல் பல நேரங்களில் எம்ஜிஆர் அவர்களே பேசுவார். முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்டால் சுருக்கமாக இருந்தால் தொலைபேசியிலேயே பதில் சொல்வார் எம்ஜிஆர் அவர்கள். விரிவாக பேச வேண்டுமென்றால் நேரில் வாருங்கள் என்று அழைத்து விளக்கம் அளிப்பார் எம்ஜிஆர். நடிகர் சங்கத்தின் தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது நடிகன் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கி அதன் பதிப்பாசிரியராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். சமநீதி என்ற பத்திரிகையின் உரிமை வாங்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தி வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணா என்ற பெயரில் நாளிதழ் ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்று படப்பிடிப்பு நடத்திய அனுபவங்களை பொம்மை பத்திரிகையில் திரைக்கடல் ஓடி திரைப்படம் எடுத்தம் என்ற பெயரில் தொடர் கட்டுரையாக எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வந்தார். அந்த தொடரை ஒவ்வொரு வாரமும் எம்ஜிஆர் அவர்களே கைப்பட எழுதி பத்திரிகைக்கு கொடுத்து வந்தார். அந்த தொடர் வந்து கொண்டிருந்த போது காஷ்மீரில் இதே வின படப்பிடிப்பில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது பொம்மை பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த சாரதியும் எம்ஜிஆர் அவர்களுடன் படப்பிடிப்பிற்கு சென்றார். ஒரு நாள் படப்பிடிப்பு முடிந்து தான் தங்கியிருந்த ஓபராய் பேலஸ் ஹோட்டலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் திரும்பினார். எம்ஜிஆர் அவர்களிடம் அடுத்து வரும் பொம்மை இதழுக்கான கட்டுரை குறித்து சாரதி நினைவுபடுத்தினார். அந்த சமயத்தில் அடுத்த நாள் படப்பிடிப்பு குறித்து ஆலோசிக்க இயக்குனர் பஞ்சி, வசனகர்த்தா சொர்ணம், தயாரிப்பாளர்கள் ஒருவரான வித்வான் லக்ஷ்மணன் ஆகியோர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வந்தனர். அவர்களோடு எம்ஜிஆர் அவர்கள் பேசி முடிக்கவே இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று எம்ஜிஆர் அவர்களின் கட்டுரையை வாங்கி காலையில் அனுப்பாவிட்டால் அடுத்து வரும் பொம்மை இதழில் அது இடம்பெற முடியாது. தர்ம சங்கடத்துடன் இருந்த சாரதியை பார்த்து, எம்ஜிஆர் அவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள், வாருங்கள் முதலில் சாப்பிடுவோம் என்று சாப்பிட அழைத்து சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். சாப்பிட்டு முடித்து இரவு 11 மணிக்கு மேல் துளி கூட களைப்போ சளிப்போ இன்றி அடுத்து வர வேண்டிய இதழுக்கான தொடரை எம்ஜிஆர் அவர்கள் எழுதினார். எப்போதும் பச்சை நிற இங்கில்தான் எம்ஜிஆர் அவர்கள் எழுதுவார். தாயே துணை என்று முதல் பக்கத்தில் மேலே எழுதிவிட்டு கட்டுரையை எந்தவித தங்குதடையுமின்றி அடித்தல் திருத்தல் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் எழுதி கொடுத்தார். அப்போது மணி இரவு 1:30 நெருங்கி கொண்டிருந்தது. இத்தனைக்கும் அதிகாலையில் எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பு கிளம்பியாக வேண்டும். எழுதி முடித்து சாரதி கையில் கட்டுரையை கொடுத்து, இனிமேல் நிம்மதியாக தூங்குவீர்கள் இல்லையா என்று சிரித்தபடியே எம்ஜிஆர் அவர்கள் விடை கொடுத்த போது பிரமித்து போனார் சாரதி.